ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 கிலோ ரொட்டிக்கு மாவு பரோட்டா போட போறோம். நாங்க ரொட்டின்னு சொல்லுவோம், பரோட்டான்னு சொல்லுவோம், நீங்க புரிஞ்சுங்க. ரூம்ல கோழி இது வச்சு கறி வச்சு அதுக்கு பரோட்டாக்கு உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதில் உப்பு போட்டேன், 2 கிலோ மாவுக்கு லைட்டாக சீனி கொடுத்துருக்கேன் செவக்கிறதுக்காண்டி. இப்போ மைதாவை பிரித்து போட போகிறேன். மச்சான் தண்ணி எடு, மச்சான் தண்ணி எடு. மைதா, இது கொய்த்து மைதா, நல்லா வீசுறதுக்கு பெருசா வரும் ரொட்டி. ஊத்து மச்சான் லைட்டா ஊத்து. நீ ஊத்துறதுக்குள்ள விளங்கி போயிடும். வா தூரன் அவரு. சாரியா, இது போஸ்ட் அடிக்கிறதுக்கு மைதா. சாரியா, ஊத்துவா. இருமச்சா இருமச்சா, அவசரப்படாத மச்சா, ஊத்தேன் போ. மைதா ரொம்ப சம்சாக்கு தான் டைட்டாக பண்ணணும். இதில் டால்டா ஊற்றி பண்ணிடணும். இதுக்கு ரொட்டிக்கு வெறும் தண்ணி முட்டை ஊற்றலாம், இல்லை பால் ஊற்றலாம். ஊற்றுங்க. திருப்பி ஏன் அடிக்கிற? அவர் அடிக்கிறார. எங்கங்க எங்க இருக்கிறீங்க? மைதா பிணைஞ்சாச்சு, 2 கிலோ மாவு கரெக்டாக பிணைஞ்சி வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆட்டும். வேற லெவலில் பிணைஞ்சிருக்காரு சார்பு. மக்களே, இப்போ மைதா பிணைஞ்சி சாஃப்டாக இங்கே பிணைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கணும் மாவு. இந்த கீஸு சூப்பராக போட்டு ஈரத்தில் முக்கி சும்மா மூடி வச்சுருக்கேன். இன்னும் உருண்டை பிடிக்கலை, பேடான்னு சொல்லுவோம், அதை பேடாக பிடிக்கலை. கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டேன், வெங்காயம் வெட்டிக்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சி இங்கே சட்டி ஏற்றியாச்சு. பார்த்தீங்களா அடுப்பாங்கிற சாரியா, கிச்சனு பிளாக்காக இருந்துச்சுன்னு மச்சான் பெயிண்ட் அடித்து யூடியூப் காட்டி பளிச்சுன்னு செஞ்சு வச்சுருக்காப்புல, அவருக்கு ஒரு எல்லோரும் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருவங்க. இஞ்சி பூண்டு விளாடும், ஆயில் ஊற்றுறேன் கோழி செய்கிறதுக்கு. 2 கோழி விளாடும். இல்லை போடுங்கப்பா, இன்னும் பத்தாது. மச்சான் பட்டை கிராம இலக்காடு, பட்டை கிராம இலக்காடு, பட்டை ஏலக்காய் கிராம எல்லாம் கொடுத்துருக்கேன். கோழி கடையில் செய்கிற சால்னான்னு சொல்லுவாங்கள்ல, பரோட்டா சால்னா, அது மாதிரி செய்ய போகிறேன். சிக்கன்லேயே கிரேவி மாதிரி இருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் பட்டாயம் இதாகிடுச்சு, வெங்காயத்தை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்படி வச்சுருந்தேங்க பேசாம, நல்லா ஹைட்டில் ஒரு கள்ளத்துக்கு வச்சுருவோமா, நல்லா பளிச்சுன்னு இருக்கியா கேமரா. தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது. இது இஞ்சி, அதில் இருக்கிறது பூண்டு இந்த வாளியில், அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்தது உருண்டை பிடிக்கணும், இதை முடிச்சுட்டு அடிப்போம். வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கு, சுடும்பா பார்த்து. ஓகே டன். வெங்காயம் வதங்கிடுச்சு, திறந்து போடு. இஞ்சியா பூண்டாமச்சா? இதா இஞ்சி, நல்லா தெரியுமா? இஞ்சியா பாத்திர தெரியுங்க, அது வேற மாதிரி இருக்கும். கொடியா உங்களுக்கு கூட 3 ஸ்பூன் கொடியா, ஒன்று பூண்டியா, 2 பூண்டா, மூணு. சரி ஓகே, போதும். அதை எடுத்துருவா, இஞ்சி இஞ்சி எடுத்துருவா. இது பூண்டா, இது நான் தான் இது இஞ்சின்ன, அவங்க பூண்டுங்கிறாங்க. அதை திறந்து போரு, அது ஒயிட்டாக இருக்கும் பாரு, கொஞ்சம் என்ன வருது வாசனை. இதான் இஞ்சி கரெக்டு, சோறாக்கிட்டு இருக்கானு தெரியாது.
43 வருஷமா பட்டாரி வேலை இருக்காங்க. போடு சாரியா. அதே மாதிரி 3 ஓகே சூப்பர். போடு 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 நல்லா சூடு ஏற்றும்பா. இஞ்சி பூண்டு வதங்கட்டும். இப்போ மச்சான் தம்பி மிளகா தூள் போடு. வாங்க என்ன சொல்லுங்க? மிளகாய் தூள் மிளகாய் தூள் கோபால் பால் போடுங்க. இதெல்லாம் சொல்லுங்க. இன்னொரு ஸ்பூன் போடு மச்சான். ஐயோ நிறைய போடாதயா, லேசாக தட்டி விட்டு போடியா. போடு போடு ஆ போதும் என்ன உரிய அப்படியே தட்டுங்க. சிகப்பு கலர் வந்து பிடிக்கும் தெரியுமா? அப்ப தக்காளி தூக்கி போடுங்கப்பா. அதிகமா இருக்குது. இல்ல இல்ல அதெல்லாம் போடுறோம். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. கண்ணு தெரியல ஒண்ணு தெரியல, மாலை கண் நோய் வந்துச்சு. மஞ்சத்தூள் இந்த தூள் பிடிச்சிருந்தா இந்த தரம் பார்த்தனி. மசாலா எல்லாம் கரைஞ்சிருச்சு. கோழி எடுத்து இறைய போடுங்கப்பா. பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போட்டுமா? பயிற்சி வாசனை அடிக்கிறது தெரியுதா இல்லையா? இப்போ சீனன்லேருந்து நிற்கிறவங்களாம் இப்போ வருவான். என்னமோ சமைக்கிறீங்களா கொஞ்சம் கொடுங்கன்ட்டு அவ தெரு தாண்டி போ வாசனை நம்ம சமைச்சா. சரியா இந்தியிலே கேக்குறனா? சரியா என்ன கோழியை போட்டாச்சே. கிண்டுங்க கிண்டுங்க போ. ஓகே டன் மக்களே. அடுத்தது யாழ்ப்பாணம் தேங்காய். இது ரெண்டா உடைச்சி தேங்காய் திருவி என்ன யாழ்ப்பாணம் தேங்காய்ங்கிற பட்டா போட்டு அடிச்சு தேங்காய் பால் புழிஞ்சு கோழி அடத்துல ஊத்த போறோம். யாழ்ப்பாணம் தேங்காய்ங்கிற ஆமா பெருசா இருக்குல்ல. யாழ்ப்பாண தேங்காய் பெருசா இருக்குமா? சரியா தேங்காய் ஒரு அரை முழுக்கு கோழி எல்லாம் கொடுத்தாச்சு. கிரேவிக்கு உப்பு கிடக்கு. அங்கே ஸ்பூன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த இருக்கு பாருங்க. மசாலா ஸ்பூன் இதில் போடுங்க. அதெல்லாம் பிரச்சனை. ஜீரோ தூள்பா போடுங்கப்பா, எனக்கு தெரியும். இன்னும் ஃபுல்லாக இல்லைங்க. ம் போடுங்க. ஒரே இடத்துல கூட போடுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் போடுங்கப்பா. ம் ம் உரப்பு ஆ ஜீரக தூள் மிளகு தூள் போட்டாச்சு. ஆமாம் போதுமா எடுத்து அங்கே. ம் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. கிளீன் ஆகிட்டு இது கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படியே பிணைஞ்சி வச்சது. ஆ பிணைஞ்சி வச்சாச்சு. அப்படியே சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கீஸில் உள்ளது தண்ணி. இந்த கொய்த்து மைதா நல்லா சாஃப்டாக இருக்கும், விலை கூடாது. ம் சூப்பராக இருக்கியா. உருண்டை பிடிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆட்டமாக எடுங்க. இதான் உருண்டை நம்புறது. நம்ம ஊர்லேயே பரோட்டா மாஸ்டர் அபே காட்டுங்க. கையில் தடவி போடணும். என்ன இதை போட்டு இது பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுங்க, என் கையில் இப்போ பேடா பிடிக்கணும், என்ன படக்கூடாது. அதனால் இப்படி பண்ணிட்டேன். இது எண்ணெயை தடவ வேண்டி தான். உருண்டை பிடிச்சாச்சு. முன்னோட ஒன்று முட்டாமல் இருக்குதுயா? ம் எல்லாம் கலந்துது. இந்த பரோட்டா வேற மாதிரி இருக்கும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் மச்சான் பரோட்டா. என்ன மச்சான் உண்மையை தான் சொல்றியா? என் மச்சான் உன் பரோட்டா எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கே, வேற யாருக்காவது இந்த லோகத்துல கொடுத்து வச்சிருக்கா? ஜித்தாவில் யார் வந்தாலும் ரெண்டு ரெண்டு பரோட்டா இருக்கு. உடனே உடனே வந்தா கிடைக்கும். ரெண்டு பரோட்டா ஒரு லெக் பீஸ் வச்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவி கோழி கிரேவி. சிக்கன் என்ன கோழி என்ன? இல்ல மச்சான் நீ ஆங்கிலம் உனக்கு பிடிக்காது, திட்டுவேன். அதனால கோழி. தேங்காய் ஊத்தியாச்சு.
அரைச்சி அரை மூடி தேங்காய் ஊத்திருக்கோம் கிரேவிக்கு. லேசா தண்ணி கொடுங்க மச்சான். குரு வேற லெவல்ல இருக்கு பாரு, குருமா குருமா மாதிரி இருக்கு பாரு. இதுல இன்னொன்னு என்னன்னுச்சியா, முந்திரி ஒரு பாதாம் பொறுப்பு தேங்காய் கொச்சிருச்சு. விடுங்க போடுங்கப்பா, போட்டுருங்க. போட்டுட்டு நிதானமாக வச்சு விடுங்க. எண்ணெய் அப்படியே விட்டு ஃபைனலில் கட்டுவோம். அடுத்தது நம்ம பரோட்டா வேலைக்கு போவோம். அடுத்த வேலைக்கு பரோட்டா போடுறதுக்கு தீயை குறைச்சிட வேண்டியதான். நீ மச்சா, நீ திறம சளி மச்சான். என்ன இது, இதையும் போட்டு விட்டு எல்லாத்தையும் அப்படியே நிதானமாக வச்சு விடுங்கப்பா. முடிஞ்சி ஓகே டன். போடுங்கப்பா மல்லிகை தலையை போட்டு மூடிடுங்க. லேசாக வைங்க, அப்படியே எண்ணெய் விட்டு ஆணும். ரெட் கலரில் அப்படியே மேலே வந்து நிற்கும். சும்மா இல்லை, நம்ம மண்ணள்ளி போட்டாலே மணக்கும். மசாலா வள்ளி போட்டால் சொல்லவா வேணும். ஓகே டன், மூடிட்டு நிதானமா வைங்க. ரொட்டிக்கு ரொட்டிக்குள்ள வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். பரோட்டாக்கு வேலை எடுத்தாச்சு. ரொட்டி ஐயோ கட் பண்ணிடுவா. இதான் எங்க ஊர் பரோட்டா, எல்லாம் கையிலேயே மடிப்பாங்களா, நாங்கள் இப்படி மடிப்போம். இந்த மாதிரி நிற்கும். சிங்கப்பூர் மலேசியெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. ட்ரைல்ஸை ரெடி பண்ணி காரு பேனட்லாம் வீசியிருக்கோம். இப்போ ட்ரைல்ஸில் வீசுவோம். இப்படி இந்த பரோட்டா பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒத்து பரோட்டாலாம் போட்டோம்னு நினச்சிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக போடுவேன். ரொட்டி தள்ளூர், ரொட்டி தள்ளூர், ரொட்டி கோசம், அயம் பாங்காங், அயம் கம்பிங் எல்லாம் போடுவோம். அப்படியே அங்கே தனியா கலந்து வரும். அவருக்கு வேணும் போல இருக்கு. பசிதாங்க
ரொட்டி முடிஞ்சு வேலை பாருங்க, ரொட்டிய பாருங்க. கூத்தாங்கல்லூர் திருவாரூர் மாவட்டத்துல எங்க ஊர்ல ஒண்டிதான் இப்படி இருக்கும். கூத்தாங்கல்லூர்ல மத்த ஊர்ல எல்லாம் சப்பையா மெல்லிசா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபைனல் தச்சு முடிஞ்சு எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இதுலயே இந்த ஹீட்லயே வந்துடும். ஆனால் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாங்க எல்லாரும். கிரேவி ரைட்டு நச்சு கிரேவி. ஆஹா வச்சுக்கடா, நம்ம ஊர் இந்த வெளியே வந்து நான் பார்த்துக்கிறேன். பராட்டா போட்டு பிச்சாச்சு எல்லாரும் முடிஞ்சு டேஸ்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ரிசல்ட்டு. எடுங்கப்பா எடுங்கப்பா ஊத்துங்கப்பா நீங்களே. ஆஹா வா மச்சா சாப்பிட. என்ன மச்சா நீ வேணான்ட்ட, நான் சாப்பிடவே மாட்டேன் மச்சா, உனக்கு எனக்கு தெரியாதா? அதான் மச்சா நம்ம ஆனோம். சாப்பிட பராட்டா, நாமளும் சாப்பிடுறோம். அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆணவத்தி இருக்கு, எனக்கு ரொட்டி ஊறணும். மச்சான் 27 பெருநாக்கு சாப்பிட்டோம், அப்பதான் வழி இல்ல. யாருன்னு கேட்டா இந்த போட்டா கீழே கமாண்ட்ல கொடுக்க போறோம். மட்டும் ஒரு இது ஏதாவது போட்டு விட்டுரு. என்னப்பா இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.